செப்டம்பர் 2, 2016 தொழிலாளர்கள் வேலை நிறுத்த அறிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்கவும் தமிழகத்தில் இந்த வேலை நிறுத்தம் நடக்க இருக்கு. வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவாக மறியல் போராட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த வேலை நிறுத்தம், மிக முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன, வாங்க கேட்போம். நாங்கள் உடல் உழைப்பு தொழிலாளிகள், 43 கோடி பேர் நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். கட்டுமான தொழிலாளிகள் வருகிறார்கள், சுமை பணி தொழிலாளிகள், ஆட்டோ தொழிலாளிகள், கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்கள், சாலை போக்குவரத்து தொழிலாளிகள், வீட்டு வேலை செய்யும் பெண்கள், சலவை தொழிலாளிகள், நாவீதர்கள், மண்பாண்ட தொழிலாளர்கள், பலவிதமான உடல் உழைப்பில் ஈடுபடக்கூடிய எங்களுக்கென்று ஒரு சமூக பாதுகாப்பு சட்டம் 2008 தான் முதலாக மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தை அமலாக்குவதற்கு வெறுமனே 1000 கோடி ரூபாய் மட்டுமே 8 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுதோறும் மத்திய அரசு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி அனைத்து வகையான உடல் உழைப்பு தொழிலாளிகளுக்கும் முறையான சமூக பாதுகாப்பு திட்டங்களை உருவாக்கி அமலாக்க வேண்டும் என்ற கோரிக்கை அது வைத்திருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை கட்டுமான முறைசாரா நலவாரியம் இருக்கிறது. 16 முறைசாரா தொழிலாளர்கள் நலவாரியங்கள் இருக்கின்றன. நலவாரியங்களில் பதிவு விண்ணப்பங்களில் சாதி மதமெல்லாம் கேட்கின்றார்கள். இது சட்டவிரோதமானது. ஏனென்றால் தலித் மேம்பாடு திட்ட நிதியை எடுத்து நலவாரிய பணப்பயன்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உள்நோக்கம் இதில் இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் தொழிலாளி நேராக வரணும், மாவட்ட நலவாரியத்துக்கு நேராக வாங்க, இப்படிலாம் தொழிலாளிகளை இம்சை பண்ணுறாங்க, அலக்களிக்கிறாங்க, இதெல்லாம் கூடாது. நலவாரிய பணிகள் மேம்பட வேண்டுமேயானால் தாலுகா அளவில் கூட நலவாரிய அலுவலகங்களை விஸ்தரிக்க வேண்டும். இது மாதிரிலாம் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சுமை பணி தொழிலாளிகளுக்கு தனி நலவாரியம் வேண்டும். முறைசாரா தொழிலாளிகளுக்கு வீட்டு வசதி கிடையாது. ஆகவே கைத்தறி தொழிலாளிகள் உட்பட நிபந்தனையின்றி அனைத்து வகையான எங்களை போன்ற உடல் உழைப்பு தொழிலாளிகளுக்கு வீட்டு வசதி வேண்டும் என்பதும் இந்த செப்டம்பர் 2 வேலை நிறுத்தத்தில் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். And for us, it is from 1991, whatever is the government, whether it is United Front Government, NDA Government or National Front Government, all the governments were following the same policy prescriptions. வருகிற செப்டம்பர் 2 நடைபெறவுள்ள அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தில் நாம் முன்வைத்துள்ள அந்த 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தை வெற்றி பெறச் செய்வோம். ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம்.